பிராய்லர் சிக்கன்ல தோல் அவாய்ட் பண்ணுங்க. பிராய்லர் சாப்பிடுறேன்னு தோலை உட்காந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அது பிராய்லர் மேல தப்பு இல்ல, நம்மளோட ஹேபிட்ஸ்ல தப்பு. புரோட்டீன் நீங்க எடுக்கலன்னா நோய் உங்களுக்கு சரியாகாது, இம்யூன் செல்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது, முடி வளராது, தோல் நல்லா இருக்காது. குழந்தைங்க எல்லாம் இன்னைக்கு டோனட்ஸ், கேக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், கேஎஃப்சி, ஃப்ரைட் சிக்கன், பர்கர்ஸ் அந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் சாப்பிட்றாங்க. அதனால சைல்டுஹுட் ஒபேசிட்டி வந்துருது. ஈட்டிங் ஹேபிட்ஸ் ஆர் பேட். ஸ்கிரீன் டைம், ஃபோனை பார்த்துட்டே ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட மென்டல் ஹெல்த், பசி கண்ட்ரோல் ஆகிற தன்மை வளர்றதே இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஃபுல்லாக ப்ரொசஸ்ட் ஃபுட்ஸே எடுத்துட்டு ஹங்கர் கண்ட்ரோல் சென்டர் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும். இந்த மாதிரி ஃபேட் கண்டென்ட் உடம்பில் சின்ன வயசுலேயே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஈஸ்ட்ரோஜன் இன்னும் ஒரு ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஏர்லி பியூபர்ட்டி வரலாம், இல்லை வேற சேஞ்சஸ் வரலாம், சரியா? பட் இந்த பாவம் இந்த பிராய்லர் சிக்கன் ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிட்றதுனால வருதுன்றது சயின்டிஃபிக்காகவே நீ என்னால் அதை யோசிக்க முடியல. நீங்கள் பிராய்லர் சிக்கன் மட்டும் ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷம் மூணு மீல்ஸ் நீங்கள் தந்துட்டே இருக்கீங்க, இந்த சேஞ்சஸ் எல்லாம் வருதுன்னா நான் ஒத்துக்கிறேங்க, சரியா? ஆனால் ஜஸ்ட் ஒரு அஞ்சு பீஸ் வாரத்தில் நம்ம சாப்பிட்றதுனால இந்த சேஞ்சஸ் எல்லாம் வருதுன்னு சொல்றது டசன்ட் மேக் எனி சென்ஸ் டு மீ. அண்ட் ஆல்சோ ரிசர்ச் பண்ணி ஃபுல்லாக பார்த்தாச்சு, பிராய்லருக்கும் நாட்டுக்கோழிக்கும் ஃபேட் கண்டென்ட் மட்டும் இதில் அதிகம். இதில் வந்து ஒரு ஆறு கிராம் இருக்குன்னா நாட்டுக்கோழியில் ஒரு கிராம் தான் இருக்குது. மற்றபடி ப்ரோட்டீன் கண்டென்ட் ஆல்சோ, குவாலிட்டி ஆஃப் த ப்ரோட்டீன் ஆல்சோ இஸ் த சேம். குவாலிட்டி ஆஃப் த ப்ரோட்டீன்னா என்ன டாக்டர்னு நீங்கள் கேட்கலாம். ப்ரோட்டீன்லேயே எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், செமி எசென்ஷியல், நான் எசென்ஷியல்னு இருக்கு. இந்த மூணுமே நாட்டுக்கோழிலையும் இருக்கு, பிராய்லர் கோழிலையும் இருக்கு. ஸோ சரி, கொஞ்சம் காமன் சென்ஸும் யூஸ் பண்ணணும். நம்ம இப்போ ₹300 ஒரு கோழி விற்கிறாங்கன்னா அவங்க என்ன 295 ரூபா வரைக்குமா செலவழிக்கணும்னு பார்ப்பாங்க? இல்லை, பார்க்க மாட்டாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ், இட் இன்க்ரீசஸ் த காஸ்ட். எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா டிசீஸ் ஏதாவது இருக்கு, இது நம்ம யூஸ் பண்ணலன்னா நிறைய கோழி செத்து போயிடும், நம்மளுக்கு லாஸ் ஆயிரும், அந்த டைம்ல தான் தே வில் யூஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே. அண்ட் ஈவன் இஃப் தே ஆர் யூசிங் ஆன்டிபயோட்டிக்ஸ், நம்ம சாப்பிட்றதுக்கு 7 டேஸுக்கு முன்னாலேயே தே ஸ்டாப். அது நம்மளால செக் பண்ண முடியாது, பட் தே ஆர் சப்போஸ் டு ஸ்டாப். அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். பட் ஸ்டில் வி ஆர் குக்கிங் இட் சோ வெல் இன் இந்தியா. இந்த பெப்பரு, சில்லி, வெங்காயம், கார்லிக்கு, ஜிஞ்சரு, டர்மரிக்கு, நம்ம மஞ்சள் போடுறோமே, அதே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துரும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம குக்கெல்லாம் பண்ணிட்டு இந்த இதை பற்றி நம்ம இந்த ஹார்மோன்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸை பற்றி பயந்துட்டு ஒரு நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோட